இடையின் தலைப்புச் செய்திகள். படையப்பா இரண்டாம் பாகத்தில் ரஜினி. நயன்தாரா பாணியில் காதலருடன் ஒரே வீட்டில் வசிக்கும் ஓவியா. மிஸ்கினை கண்டித்த நடிகர் பிரசன்னா. இனி விரிவான செய்திகள். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் அரசியலில் வேகம் எடுத்துக்கொண்டே சினிமாவிலும் கவனம் செலுத்தி வருகிறார். காலா படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்தில் நடித்து வரும் ரஜினி அடுத்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த படம் படையப்பா படத்தின் இரண்டாம் பாகமாக உருவாக இருப்பதாகவும் அந்த படத்தின் கதையை ரஜினியிடம் கே எஸ் ரவிக்குமார் கூறி சம்மதம் பெற்றுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஜினி நடிப்பில் முத்து, படையப்பா, லிங்கா ஆகிய படங்களை இயக்கிய கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தின் மூலம் நான்காவது முறையாக ரஜினியுடன் இணைகிறார். முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் இரண்டாம் பாக நடிக்கிறாராம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஆரவ் என்ற இளைஞரை ஓவியா தீவிரமாக காதலிக்க தொடங்கினார். ஆனால் அப்போது அவர் ஓவியாவின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிகழ்ச்சி முடிவடைந்ததும் அவர்கள் இருவரும் மீண்டும் சந்தித்து தங்களது காதலை புதுப்பித்துக் கொண்டனர். பாங்காங் சென்று அங்கு உல்லாசமாக சுற்றித் திரிந்த அவர்கள் இருவரும் இப்போது ஒரே வீட்டில் வசித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எல்லா சினிமா காதல் ஜோடிகளையும் போல அந்த செய்தியை அவர்கள் மறுத்தாலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகும் செய்தியை மட்டும் அவர்கள் மறுக்கவில்லை. ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பேரன்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மிஷ்கின், நான் பெண்ணாக பிறந்திருந்தால் மம்முட்டியை கற்பழித்திருப்பேன் என்று குறிப்பிட்டார். மிஷ்கினின் இந்த கருத்துக்கு நடிகர் பிரசன்னா தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மிஷ்கின் எனது நண்பர்தான், ஆனாலும் தமிழ் நடிகர்கள் பற்றியும் பெண்கள் பற்றியும் அவர் கூறிய வார்த்தைகள் குறித்து நான் அருவறுப்படைகிறேன், வெட்கப்படுகிறேன். அதை கேட்டு சிரித்த மக்களை பார்த்து பாவப்படத்தான் முடியும். ஒரு பொது மேடையில் பேசும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் ஒரு அடிப்படை கண்ணியத்தை, ஒழுக்கத்தை மிஸ்கின் கடைபிடிக்க வேண்டும் என்று மிஸ்கினுக்கு அறிவுரையும் கூறியிருக்கிறார் பிரசன்னா. இவர் மிஷ்கின் இயக்கிய அஞ்சாதே, துப்பறிவாளன் போன்ற படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் செக்க சிவந்த வானம். மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் லைகா நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்திற்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்ய ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, ஜோதிகா, சிம்பு, விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், அருண் விஜய், அதிதி ராவ், பிரகாஷ் ராஜ், மன்சூர் அலிகான், ஜெயசுதா, அப்பானி சரத் உட்பட பலர் நடிக்கின்றனர். இந்த படத்துக்காக அரவிந்த் சாமி, சிம்பு, விஜய் சேதுபதி, அருண் விஜய் ஆகிய நான்கு பேரும் இணைந்து சண்டை போடும் காட்சி அண்மையில் படமாக்கப்பட்டது. இந்த சண்டை காட்சியை திலீப் சுப்பராயன் வடிவமைத்துள்ளார். லிங்குசாமியின் இயக்கத்தில் உருவாகி வரும் சண்டக்கோழி படத்தின் இரண்டாம் பாகத்தை தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் ஆயுத பூஜை நாளான அக்டோபர் 18 தேதியன்று வெளியிட விஷால் ஏற்பாடுகள் செய்து வருகிறார். சண்டைக்கோழி படத்தின் நாயகியான கீர்த்தி சுரேஷுக்கு அக்டோபர் 17 தேதி பிறந்த நாள். தன்னுடைய பிறந்த நாள் என்று தான் நடித்த சண்டைக்கோழி இரண்டாம் பாகம் வெளியாக போவதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ள நடிகை கீர்த்தி சுரேஷ் விஷாலுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ட்ரைடென்ட் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூன்றாவது தயாரிப்பாக உருவாகும் படத்தில் சித்தார்த் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக கேத்ரின் தெரசா நடிக்கிறார். அறிமுக இயக்குனர் சாய் சேகர் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நேற்று முன்தினம் சென்னையில் துவங்கியது. அஜித்தின் வேதாளம், விஜய் சேதுபதியின் பிரேக்கர் ஆகிய படங்களில் வில்லனாக நடித்த கபீர் சிங் இந்த படத்தில் சித்தார்த்துக்கு வில்லனாக நடிக்கிறார். நகைச்சுவை வேடத்தில் சதீஷ் நடிக்க ஒரு முக்கிய வேடத்தில் மதுசூதன ராவ் நடிக்கிறார். என் கே ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செய்ய எஸ் எஸ் தமன் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடம்புக்கும் மனதுக்கும் இடையே ஒற்றுமை இருந்தால் அழகு விஷயத்தில் பல அற்புதங்கள் நடக்கும். அழகு என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும், வெளியே அதை உருவாக்க முடியாது.
இந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டு வைத்திருப்பதால் தான் என்னை அழகாக வைத்துக் கொள்ள முடிகிறது என்கிறார் நடிகை அனுஷ்கா. வயதாவதில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அதற்காக வயது ஏறிக்கொண்டு போகிறதே என்று கவலைப்படக்கூடாது. வயது என்பது ஒரு எண்ணிக்கை தான், அதை சந்தோஷமாக நகர்த்தினால் வயது முதிர்வின் தாக்கம் நம் மீது விழாது. உடம்புக்கும் மனதுக்கும் ஓய்வு தேவைப்படுவதால் புதிய படங்களில் நடிப்பதை தவிர்த்து வருகிறேன். அந்த முடிவு நானாக எடுத்த முடிவுதான். இந்த ஓய்வை சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அனுஷ்கா. நடித்துள்ள கடைக்குட்டி சிங்கம் படம் தெலுங்கு மொழியில் சின்னபாபு என்கிற பெயரில் வெளியாகி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தின் வெற்றி விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகர் கார்த்தியும் ஹைதராபாத் சென்றிருந்தார். அப்போது அவருடைய கார் மழையின் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் சரியான நேரத்திற்கு விழாவிற்கு செல்ல முடியாத நிலை உண்டானது. உடனே ஒரு ஆட்டோவில் ஏறி விழாவுக்கு சென்றிருக்கிறார் கார்த்தி. அவர் ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்த விழா குழுவினர் ஆச்சரியம் அடைந்துள்ளனர். கார்த்தி ஆட்டோவில் சென்ற புகைப்படம் இப்போது தெலுங்கு மீடியாக்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. நெல்சன் இயக்கத்தில் தயாராகியுள்ள படம் கோலமாவு கோகிலா. கதாநாயகியை முன்னிலைப்படுத்தி உருவாகியுள்ள இந்த படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா நடித்திருக்கிறார். அவருடன் யோகி பாபு, அருந்தாகி நிஷா, ஜாக்லின் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க சிவகார்த்திகேயன், அருண்ராஜா காமராஜ், விக்னேஷ் சிவன் ஆகிய மூவரும் பாடல்கள் எழுதியுள்ளனர். இந்த படத்தில் தனக்கு பாடல் எழுதியதற்கு கொடுக்க நினைக்கும் சம்பளத்தை மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் சிவகார்த்திகேயன். அதற்கு காரணம், சிவகார்த்திகேயன் நடித்த முதல் படமான மெரினா படத்தில் 3 பாடல்களை எழுதியிருக்கிறார் பாடலாசிரியர் நா முத்துக்குமார். அதற்கு தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் இப்படி செய்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். தெலுங்கில் வெற்றி பெற்ற அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் பதிப்பான வர்மா படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் விக்ரமின் மகன் துரு. பாலா இயக்கும் இந்த படத்தில் துரு ஜோடியாக புதுமுக நடிகை மேகா நடிக்கிறார். இந்த நிலையில் தெலுங்கு படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகி இருக்கிறார் துரு. தெலுங்கு திரையுலகில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான சேகர் கம்முல்லா அந்த படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. சேகர் கம்முல்லா இதற்கு முன் இயக்கிய பிடா தெலுங்கு படம் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று தந்ததுடன் அதில் கதாநாயகியாக நடித்த சாய் பல்லவிக்கு பல படங்களையும் பெற்று தந்துள்ளது. ஹிந்தியில இந்தி பொண்ணுங்க நடிக்கிறாங்க, மலையாளத்துல கேரள பொண்ணுங்க நடிக்கிறாங்க, ஆனா தமிழ்ல மட்டும்தான் தமிழ் பொண்ணுங்க நடிக்கிறதே இல்லைன்னு வருத்தப்படுகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். ரெஜினா, சமந்தா 2 பேரும் நல்லா தமிழ் பேசுவாங்க, ஆனா ஆரம்பத்துல அவங்களுக்கு தமிழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. தெலுங்கில் மாஸ் ஹீரோயினா ஆனதுக்கு பிறகுதான் தமிழ் சினிமா சிவப்பு கம்பளம் விரிச்சு அவங்களை வரவேற்றது. தன்ஷிகா நல்லா தமிழ் பேசுற ஹீரோயின், ஆனா அவங்களுக்கு படங்கள் இல்லை. ஜனனி ஐயர், வரலட்சுமி சரத்குமார் இவங்க எல்லோரும் தமிழ் பேசுறவங்களா இருந்தும் பெரிய படங்கள்ல நடிக்கவில்லை. தமிழ் பொண்ணுங்க நடிக்க வந்தா அவங்கள மதிக்க மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டாங்க. பாம்பே பொண்ணுங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை விட நமக்கு ஒரு படி குறைவாகத்தான் கிடைக்கிறது என்று தெரிவித்திருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ், தமிழ் பெண்களுக்கு இயக்குநர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தனது வேதனையை பகிர்ந்திருக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். அரசு தரப்பு வக்கீல் PR கோகுலகிருஷ்ணனுடைய கேள்விகளுக்கு MGR பதில் சொல்லி முடித்தவுடன் MGRையும் MR ராதாவையும் வைத்து பல திரைப்படங்களை தயாரித்த சின்னப்ப தேவர் சாட்சியம் அளிக்க வந்தார். உங்களுடைய தொழில் என்ன என்ற வக்கீலின் கேள்விக்கு சினிமா படம் தயாரிப்பது என்று பதிலளித்த சின்னப்ப தேவர், அத்தோடு நில்லாமல் சினிமாவிலையும் டிராமாவிலையும் நடிப்பேன், டைரக்ட் பண்ணுவேன், சினிமாவுக்கு கதையும் எழுதுவேன் என்றார். உங்களுக்கு MGRையும் MR ராதாவையும் தெரியுமா என்று வக்கீல் கேட்டபோது, ரொம்ப நல்லா தெரியும், MGRை 10 வருஷத்துக்கு மேலாக தெரியும், MR ராதாவை அதற்கு மேலாக தெரியும் என்று சின்னப்ப தேவர் பதில் சொல்லியவுடன், இந்த கோர்ட்டிலே MR ராதா இருக்கிறாரா பாருங்கள் என்றார் வக்கீல். அவர் அப்படி சொன்னவுடன் MR ராதா அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறாரா என்று சுற்றுமுற்றும் பார்க்க தொடங்கினார் சின்னப்ப தேவர்.
அப்போது சாட்சி கூண்டிலே இருந்த எம் ஆர் ராதா சின்னப்பதேவருக்கு தெரிகின்ற விதத்திலே தன்னுடைய தலையை தூக்கி காட்ட இவர்தான் ராதா என்று அடையாளம் காட்டினார் சின்னப்பதேவர். அதைத் தொடர்ந்து சின்னப்பதேவரை பார்த்து எம் ஆர் ராதா சிரிக்க அவள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிரித்தபடியே வணக்கங்களை பரிமாறிக்கொண்டனர். அதற்கு பிறகு தொழிலாளி படத்திலே நடித்த போது எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை பற்றி தேவர் விளக்கமாக சொல்லத் தொடங்கினார். 1964 தொழிலாளி என்ற படத்தை நான் எடுத்தேன். அதில் எம்ஜிஆர், எம் ஆர் ராதா, நாகேஷ், மனோரமா எல்லாரும் நடித்தாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் 6வது ஸ்டேஜில் நடைபெற்றது. அந்த படத்தில் தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கிற மேனேஜராக எம்ஜிஆர் நடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தரப்போகிற நம்பிக்கை நட்சத்திரம் இதுதான், இந்த கூட்டுறவு பஸ் தான் என்ற வசனத்தை எம்ஜிஆர் பேசி நடிக்க வேண்டும். எனக்கு வேறு செட்டில் வேலை இருந்ததுனால அந்த வசன காட்சியை படமாக்கும்படி தம்பி திருமுகத்திடம் சொல்லிவிட்டு நான் அந்த வேலையை பார்க்க சென்றேன். நான் அந்த செட்டு வேலையை பார்த்து கொண்டிருந்த போது உதயசுரேன் என்று எம்ஜிஆர் உறக்க சொன்னது என்னுடைய காதுகளில் கேட்டது. நான் திரும்பி பார்த்தபோது என்னை வச்சுக்கிட்டு உன்னுடைய கட்சியினுடைய சின்னத்தினுடைய பெயரை சொல்லாதே என்று எம் ஆர் ராதா எம்ஜிஆரிடம் சொல்லி கொண்டிருந்தார். அந்த செட்டுக்கு வெளியே 10 அடி தள்ளி அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தார். உடனே நான் அந்த இடத்துக்கு போனேன். நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கால்ஷீட் வீணாகுது, என் பணம் தான் வீணாக போகுது, அதனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காமல் வந்து நடிங்க என்று அவர்கள் இருவரிடமும் சொன்னேன். என்னை வச்சுக்கிட்டே உதயசுரன்னு சொல்கிறான் என்று என்னை பார்த்து எம் ஆர் ராதா சொன்னார். அதற்கு பிறகு உதயசூரியன் என்ற அந்த வார்த்தையை விட்டுவிட்டு நம்பிக்கை நட்சத்திரம் என்று எம்ஜிஆர் பேச அந்த காட்சி படமாக்கப்பட்டது என்று சின்னப்பதேவர் சொன்னதை நீதிபதி பதிவு செய்து கொண்டார். மொத்தம் 96 நாட்கள் அந்த வழக்கு நடைபெற்றது. 262 பக்கங்கள் கொண்ட அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நவம்பர் 4 என்று நீதிபதி லட்சுமணன் வெளியிட்டார். இந்த வழக்கிலே சுடப்பட்ட எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர். பரங்கிமலை தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே அரசியல் விரோதமும் தொழில் போட்டியும் இருந்திருக்கிறது என்பதை அரசு தரப்பு நிரூபித்திருக்கிறது. எம் ஆர் ராதா திராவிட கழகத்திலே உறுப்பினர் இல்லை, ஆனால் அந்த கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர். அந்த கட்சியின் தலைவரான ஈவே ராமசாமி நாயக்கரை பின்பற்றுகிறவர். எம்ஜிஆர் பிரபல சினிமா நட்சத்திரம், ரசிகர்களின் அபிமான நட்சத்திரம். எம் ஆர் ராதாவும் ஒரு சினிமா நடிகர் தான், ஆனால் அவரது மார்க்கெட் சரிந்து வந்தது. எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே தொழில் போட்டி இருந்தது என்பது சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது எம் ஆர் ராதாவுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை கடன் இருந்தது என்றும் அதனால் அவர் மனம் உடைந்து போயிருந்தார் என்றும் ப்ராசிக்யூஷன் தரப்பிலே நிரூபிக்கப்பட்டுள்ளது. எம் ஆர் ராதா குறிப்பிட்டுள்ளதைப் போல நாடகங்கள் மூலம் மாதம் அவருக்கு 50,000 ரூபாய் வருமானம் இருந்திருக்குமானால் அவருக்கு இவ்வளவு கடன் இருந்திருக்கார். இந்த வழக்கில் நோக்கம் எதுவும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால் அது ராதாவுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் சம்பவத்துக்கு நேரடி சாட்சியம் இருக்கிறது. நேரடி சாட்சியம் இருக்கும்போது நோக்கம் உண்டா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆர் தன்னுடைய பண பலத்தினால் 2 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து குண்டர்களை அமர்த்தி காங்கிரஸ் தலைவர் காமராஜரை கொலை செய்வதற்கு சதி செய்தார் என்று எம் ஆர் ராதா நினைத்துவே. அதனால் எம்ஜிஆர் மீது எம் ஆர் ராதா மனத்தாங்கலில் இருந்திருக்கிறார். அது முற்றிலும் தவறான நினைப்பு. காமராஜருடைய பிறந்த நாள் விழாவிலே எம்ஜிஆர் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எதிர்கட்சித் தலைவர் ஒருவரை புகழ்ந்ததற்காக அவருடைய கட்சி அவரை கண்டித்திருக்கிறது என்று தனது தீர்ப்பினுடைய முதல் பகுதியிலே குறிப்பிட்டிருந்தார் லட்சுமணன். அந்த 262 பக்க தீர்ப்பினுடைய அடுத்த பகுதியை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். விஜய் சேதுபதி நடித்திருக்கும் ஜூங்கா படம் வருகிற 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. கவர்ச்சி உடை அணிந்து புதிதாக போட்டோஷூட் ஒன்றை நடத்தி இருக்கிறார் நடிகை அமலா பால். ஜீவா நடித்திருக்கும் கொரிலா படம் வங்கியில் திருடும் சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறதாம். நான் பார்த்த நடிகர்களில் அஜித் நல்ல நடிகர் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை ஸ்ரீரெட்டி. அவதூறு பரப்புவதாக நடிகை ஸ்ரீரெட்டி மீது வழக்கு தொடர இருக்கிறாராம் இயக்குனர் சுந்தர் சி. த்ரிஷா நடித்துள்ள மோகினி படம் வருகிற 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. பசங்க கிஷோர் கதாநாயகனாக நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். கடைக்குட்டி சிங்கம் படத்தில் தனது நடிப்பிற்கு பாராட்டு கிடைத்திருப்பதால் நெகிழ்ந்து போய் இருக்கிறாராம் நடிகை சாய்ஷா. அடுத்து வருவது ரகசியம். தெலுங்கு மொழியில வாய்ப்புகள் தொடர்ந்து வருவதனால தன்னோட இருப்பிடத்தை ஹைதராபாத்துக்கு மாத்தி இருக்காங்களா அந்த தரமணி நடிகை.
தெலுங்கு படங்கள்ல தன ஓரம் கட்டுறாங்களேன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரா அந்த சிங் நடிகை. பெரிய நடிகர்களின் வாய்ப்பை தவிர்க்க அதிக சம்பளம் கேட்டு அதிர வைக்கிறாரா சிவனின் மனைவி பெயர் கொண்ட அந்த மலையாள நடிகை. இத்துடன் ராஷ்டிரியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.